How to create your own hipfire sensitivity for BGMI and PUBG Mobile explanation in Tamil by TamilGuy69T. ரெண்டு விஷயம் இருக்கு. எய்ம் ஓவர் எய்மிங் அண்டர் எய்மிங். ஓவர் எய்மிங்னா என்ன மேட்டர்னா இது நான் சொல்லிடுறேன். இப்போ என் சென்சிட்டிவிட்டி டேவி பை நோஸ்கோப் 400 வச்சுட்டேன். ஓகே கிடுகிடு கிடுகிடு இது பேர் கிடுகிடு சென்சிட்டிவிட்டி. ஓகே ஐல் டேக் M4. இப்போ நான் இங்கே போயிட்டு இவனை அடிக்கும் போது நான் லாக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா இவனை நான் அடிச்சுக்கிட்டு பாருங்க. ஓகேவா நான் அடிச்சுட்டு இப்போ லாக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ என்னோட எய்ம் என்ன ஆகுதுன்னா நான் இவனை இவனை இந்த ஜிகில் போடுறேன் இல்லையா, ஜிகில பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது எய்ம் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வெளியே போகுது. இது வந்து எய்ம் ஓவர் டிரைவ். ஓகேவா எய்ம் அண்டர் டிரைவ். Watch full video on my YouTube channel. 1 minute is not enough to explain this because it's a very big topic. Okay, last time I tried it. இப்ப நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப வந்து என்னால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. புரியுதுங்களா? இத பாருங்க. இப்ப வந்து எய்ம் வெளிய போக மாட்டேங்குது. ஆனா உள்ளுக்குள்ள சிக்கிச்சு, சென்டர் பாயிண்ட்ல சிக்கிச்சு. This is correct, but it won't be perfect. அந்த எனிமி வந்து நவுந்துட்டு இருந்தா இப்போ இவன் நிக்கிறனால வந்துட்டு இது ஈஸியா இருக்கு. ஓகேவா பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஜிகில் பாருங்க, நான் ஜிகில் போடும் போது என் எய்ம் நவுருது. நான் எதுவுமே பண்ணலாம். தெரியுதுங்களா? கேரக்டருக்கு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் வெளியே போகுது எய்ம். அதை கண்ட்ரோல் பண்றது தான் நம்ம டிவைஸ இப்படி 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 மூவ் பண்றோம். ரொம்ப மைன்யூட்டா இப்போ. ஸோ திஸ் இஸ் லைக் எய்ம் அண்டர் எய்மிங். இது ஏன் வந்து அண்டர் எய்மிங் அப்படின்னு சொல்றோம்னா, நீங்க எய்ம் பண்ண ட்ரை பண்றீங்க. நீங்க எய்ம் பண்ண ட்ரை பண்றத விட உங்க சென்சிட்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. விச் இந்த சென்ஸ் அண்டரா இருக்கு, லோவா இருக்கு. லோவாக இருக்கல வந்துட்டு நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு அதை கொண்டு போக முடியல. ஓகேவா சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சா ஓவர் டிரைவ், இது அண்டர் டிரைவ். ஸோ லைக் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் ரைட் வெளியே போய் ஓவர் டிரைவ் ஆகுதா இல்லை மூவ் ஆகாமல் அண்டர் டிரைவ் ஆகுதான்னு. அண்டர் டிரைவ் ஆச்சுன்னா சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், ஓவர் டிரைவ் ஆச்சுன்னா சென்சிட்டிவிட்டி டிக்ரீஸ் பண்ணணும். இவ்வளோதான் விஷயம். இது சிம்பிள். இதை நீங்கள் புரிஞ்சு இப்போ எனக்கு எனக்கு நவர் இல்லையா என்னோட பழைய சென்சிட்டிவிட்டி என்ன இருந்துச்சு 275. ஐ திங்க் இட் வாஸ் 275 ரைட். எனக்கே மறந்துட்டேனே டவுன் ஆன அப்படி. ஓகே 270. ஓகே இப்போ நான் இப்போ பாருங்க, இப்போ என் எய்ம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ தூரம் போனாலுமே என் எய்ம் நவுறாது. அந்த சென்டர் பாயிண்ட் வந்து அவன் தலைமையிலேயே இருக்கும். இதுதான், திஸ் இஸ் த பேசிக் லாஜிக். ஸோ நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களோட எய்ம் வந்துட்டு ரொம்ப லூஸாக இருக்கா இல்லை டைட்டாக இருக்கா அப்படின்றது. எய்ம் டைட்டாக இருந்துச்சுன்னா சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எய்ம் லூஸாக இருந்துச்சுன்னா எய்ம் சென்சிட்டிவிட்டி டிக்ரீஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் மேட்டர். ஸோ லைக் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி மேக் யூ சென்சிட்டிவிட்டி. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் இஃப் ஃபயர். ஓகே பர்ஃபெக்ட் ரைட்.